ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருட்சாய நமதாம் காமதேனவே. சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். இந்த பதிவின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேயர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளை மட்டுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரும், தப்பு கிடையாது, அதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். யூடியூப் மூலமாக கேட்கும்போது அதுக்குண்டான பதில்களையும் யூடியூப் மூலமாகவே சொல்ல முடியும். ஆனால் குறிப்பிட்ட நேயர்னு சொல்ல முடியாமல் பலதரப்பட்ட மக்களும் ஒரு கேள்வியை வந்து ஃபோன் மூலமும் யூடியூப் மூலமும் கேள்வி கேட்கிறார்கள். இது தெளிவான விளக்கம் ஏற்கனவே நான் வந்து தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்கம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ பொருத்தம், வேதை பொருத்தம் என்ற 10 பொருத்தங்களுக்குண்டான விதிகள் என்ன, விதி விளக்குகள் என்ன அப்படின்றத நான் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஆனாலும் சில சந்தேகங்கள் வந்து நேயர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாகத்தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் போடுறேன். என்ன அப்படின்னா, சார் எனக்கு தினப்பொருத்தம் இல்லை, திருமணம் செய்யலாமா? சார் யோனி பொருத்தம் இல்லை, திருமணம் செய்யலாமா? ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, திருமணம் செய்யலாமா? இப்படி ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் தனித்தனி கேள்வியாக வருது. இன்னும் சில நேயர்கள் பார்த்தீங்கன்னா, சார் என்னோட பொண்ணுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் சார். அஸ்வினி அப்படின்னு சொல்லும்போது பாதரஜ்ஜம், ஆரோகண பாதரஜ்ஜம், இதுக்கு இன்னொரு பாதரஜ்ஜம் அவரோகண பாதரஜ்ஜம் வரும்போது ஆயில நட்சத்திரம் வரும் அப்படின்னு பண்ண, சார் இப்போ வரக்கூடிய பையன் வந்து ஆயில நட்சத்திரம் சார், ஒரே பாதரஜ்ஜம் ஒரே ரஜ்ஜுவாக இருக்கு, திருமணம் செய்யலாமா? ரஜ்ஜ பொருத்தம் உண்டா, திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி சில கேள்விகள் வந்து ஒரே டைப்பாகவே இருக்கு. இப்படி ஒரே சில டைப்பான கேள்விகள் வந்து பலதரப்பட்ட மக்களிடந்து கேள்விகள் வரக்கூடியதுனால இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த ஒரு காணொளி உங்களுக்காக எடுக்கப்படுகிறது. ஸோ எனவே இதை வந்து முழுசாக பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக பாருங்கள், ஒன்றுக்கு ரெண்டையும் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு சொல்ல தெரியலையோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு வருது. ஸோ இதெல்லாம் போக்கும் விதமாக சில குறிப்பிட்ட பொருத்தம் எதுக்கு, அதோட விதிகள் என்ன, விதிவிலக்கு என்ன அப்படின்றதையும் நான் சுருக்கமாக இங்கே சொல்லிடுறேன். சார் தின பொருத்தம் இல்லைன்னா பண்ணக்கூடாதா? அப்படிலாம் எந்த சாஸ்திரமும் சொல்லலை. யோனி பொருத்தம் இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. சரி, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் இது இல்லைனாலும் தப்பு கிடையாது. சார் அப்போது இந்த 10க்கு 8 பொருத்தம், 9 பொருத்தம் இருந்தால் நல்ல ஜாதகம், 10க்கு 2 பொருத்தம், 3 பொருத்தம் இருந்தால் அது ஜாதக பொருத்தமே இல்லை அப்படின்ற எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்குது. இதுவும் ஒரு தவறான கண்ணோட்டம். இப்படி ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் இந்த நிவர்த்தி வந்து இந்த காணொலியின் மூலம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. முதல்ல இந்த 10 பொருத்தங்கள் எதற்காக பார்த்தார்கள் அப்படின்னு புரிஞ்சால் உங்களுக்கு சில கேள்விகள் வந்து எழாமல் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிறந்திருப்பாங்க. இந்த காலத்தில் மருத்துவமனையில் குழந்தை பிறக்கிறது, பிறக்கும்போதே டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா பேர், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, பிறந்த நேரம் என்ன அப்படின்றத அவங்க நோட் பண்ணிச்சிடுறாங்க. அதை நோட் பண்ணுறதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த காலத்தில் வீட்டில் பிறந்திருப்பாங்க. மருத்துவர் உதவி நாடாமல் பிரசவ ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ராசியான கைப்பா, எத்தனை பிரசவம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான பாட்டியை காமிப்பாங்க. அந்த பாட்டி தான் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் தெரியாது, சாயங்காலம் தெரியும், இல்லை காத்தாலம் தெரியும், மத்தியானம் தெரியும், அப்படிதான். இன்னொரு 10 நாளில் தீபாவளி வருதுப்பா, இன்னொரு 10 நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வருதுப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் குறிச்சிருப்பாங்களே தவிர அவங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க, ஒரு
பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு 30 வயசு ஆச்சுன்னா என்ன வருஷம் பிறந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லைப்பா, தோராயமா ஒரு 28-29 வயசு இருக்கும், தோராயமா 32 வயசு இருக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ நேரம் தெரியாது, பிறந்த வருடம் தெரியாது, இல்லை அப்படி இல்லைன்னா பிறந்த மாதம் தெரியாது. ஏதோ ஒரு எண்ணத்தை வந்து அந்த ஜாதகம் குறிக்காம வந்து விட்டுருவாங்க. ஸோ இப்படி விடாமல் இந்த ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10 பொருத்தங்கள். சார் என்ன பண்ணோன்னா, சார் அன்னைக்கு வந்து மக நட்சத்திரம் சார், அது காத்தல ஆரம்பிக்க மத்தியானம் முடியுதா சாயங்காலம் முடியுதா காத்தாலே முடிஞ்சிருதா குழந்தை என்ன நேரம் பிறந்திருக்கு இதெல்லாம் கூட தெரியாது சார். அன்னைக்கு கேலண்டரில் மக நட்சத்திரம் போட்டிருக்கு, இல்லை சார் அன்னைக்கு கேலண்டர் திருவண்ண நட்சத்திரம் போட்டிருக்கு, திருவண்ண நட்சத்திரம் பிறந்திருக்கல ஜானகிராமன் பேர் வச்சிட்டேன் சார். இப்போ இந்த குழந்தை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எதிர்காலத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த பேருள்ள குழந்தை இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, அதே போல் பெண்ணும் இந்த நட்சத்திரம் பிறந்திருக்காங்க, அப்போ இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் என ஜாதகம் கட்டம் கிடையாது. அப்போ இந்த ஜாதக கட்டம் இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும் விதமாகத்தான் இந்த 10 பொருத்தங்கள் பார்த்தார்கள். சரி, இந்த 10 பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு முந்தைய காலத்தில் 21 பொருத்தங்கள் பார்த்தாங்க. 21 பொருத்தங்கள் 16 பொருத்தங்கள் பார்த்தா போதும்னு சொன்னாங்க. 16 பொருத்தங்கள் பார்த்த காலம் போய் 12 பொருத்தம் பார்த்த காலம் வந்தது, 12 பொருத்தங்கள் பார்த்த காலம் போய் 10 பொருத்தம் வந்தது. இப்போ 10ல 5 பொருத்தம் இருந்தாலே போதும் சார் அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மனசில் வந்திருக்கு. இது ஆண் பெண் விகிதாச்சார பிறப்பு விகிதாச்சார அடிப்படையில் மாறிட்டு வந்துட்டே இருக்கு சார். பொதுவாக 5 பொருத்தம் இருந்தால் போதும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஆனால் ஜாதக கட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த 10 பொருத்தங்கள் முக்கியம் கிடையாது. ஆரோகண ரஜ்ஜு அவரோகண ரஜ்ஜு பொருத்தலாம். அதற்காக கேள்வியில் வந்து சார் எந்த நட்சத்திரம் மட்டும் கொடுத்துட்டு சார் ரெண்டும் ஒரே ரஜ்ஜு ரஜ்ஜு பொருத்தம் உண்டா திருமணம் செய்யலாமா? என்னோட பதில் அங்கே எப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜ்ஜு பொருத்தம் உண்டு அப்படின்றதா மட்டும்தான் இருக்கும், திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற பதில் நான் போட மாட்டேன். ஏன்னா ஜாதகத்தை பார்க்காம நான் எப்படி திருமணம் செய்யலாம், ரஜ்ஜு பொருத்தம் ஒன்று இருந்தாலே திருமணம் செய்யலாம் அப்படின்னா, இங்கே ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவகத்தில் அசுப கிரகம் இருக்குது, 5ஆம் பாவாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு, இதெல்லாம் புத்திரபாகியம் வந்து தாமதம் ஏற்படும். இப்போ நான் ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது இப்போ திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் குழந்தை சார் ஜோதிடர் தான் சொன்னாங்க நீங்கள் பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க குழந்தை பிறக்கல, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் சார் ரஜ்ஜு பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்களே இங்கே பாருங்க இப்போ பிரச்சனையில் பிரிஞ்சிருக்காங்க. இப்படி பல கேள்விகள் வந்து எழக்கூடும் எதிர்காலத்தில். ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ரஜ்ஜு பொருத்தம் உண்டு, யோனி பொருத்தம் உண்டு, மகேந்திர பொருத்தம் உண்டு, இப்படி பொருத்தம் மட்டும் உண்டுன்னு சொல்லிட்டு திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்டேருந்து பதில் வராது. அப்படியே சிலர் ஃபோனில் கேட்குறாங்க சார் நீங்கள் தானே சார் பொருத்தம் யோனியர் ரஜ பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு கேட்டால் இவங்க எப்படி சொல்கிறீங்களே? ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இப்போ மற்ற ஜாதக கட்ட ரீதியான பொருத்தம் இல்லைன்ற பட்சத்தில் அதை எப்படி ஜாதகத்தை பார்க்காம என்னால் எப்படி பதில் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிங்க. அதனால இந்த ஜாதக ரீதியான பொருத்தம் அப்படின்னு தான் முக்கியமே தவிர 10 பொருத்தங்கள் முக்கியத்துவம் கிடையாது. ஆயில நட்சத்திரமோ விசாக நட்சத்திரமோ மூல நட்சத்திரமோ இந்த நட்சத்திரம்ன்றது வந்து தோஷம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ தின பொருத்தம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தின பொருத்தம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு மாற்றாக ராசி அதிபதியோ ராசி பொருத்தமோ இருந்தால் தின பொருத்தம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. கணப்பொருத்தம், கணம் அப்படின்னு சொல்லும்போது மனுஷ கணம் ராட்சச கணம் தேவகணம் இந்த 3 கணங்கள் உண்டு. இந்த காலத்தில் தேவகணத்தில் பிறந்தவங்களுக்கு கோபமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே, நிச்சயமாக கோபன்றது எல்லாருக்குமே வரும், அது ஜாதக அடிப்படையில் தான். எண்ணங்கள் லக்னாதிபதி எண்ணத்தின் வெளிப்பாடு லக்னத்துக்கு 2ஆம் வீடு. ஸோ இந்த இரண்டாம் வீட்டில் வந்து கேட்டிருந்தவங்களுக்கு கடுமையான வார்த்தைகள் சொற்களை பயன்படுத்துவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு கோபமே வராது அப்படின்னு சொல்லாமல் லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு, ஒரு மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க, மேஷ லக்னத்தில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னா ஆட்சி பலம் பெற்ற செவ்வாய் நல்ல கோபம் வரக்கூடிய அமைப்பு.
அதே போல விருச்சிக லக்னம், விருச்சிகத்துல வந்து சூரியன் இருக்காரு இல்ல செவ்வாய் இருக்காரு அப்படின்னாலும் கோபம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ ராட்சசகணம் எல்லாருக்குமே கோபமாதான் இருப்பாங்க, டெரரா இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது. மனுஷகணம் ரெண்டும் கலந்து, ஆனா சாத்விக குணமும் இருக்காங்க, சாத்விக குணம் இல்லாத ராஜச குணமும் இருக்காங்க. ஸோ இப்படி குணங்களை வைத்து மட்டும் பார்க்க கூடாது. இதுக்கு 13 நட்சத்திரத்துக்கு மேல போச்சு அப்படின்னா இந்த கணப்பொருத்தம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சில நூல்கள் 7 நட்சத்திரம் மேல போச்சுனாலே போதும்ன்றாங்க. சில கிரந்தங்கள் வந்து 13 நட்சத்திரத்துக்கு மேல் சென்றால் கணப்பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதிலே விதிகளும் உண்டு, விதிவிலக்கும் உண்டு. மகேந்திர பொருத்தம், மகேந்திர பொருத்தம் புத்திர சந்தானத்துக்கு, மகேந்திர பொருத்தம் ராசி பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இது பார்த்தீங்கன்னா ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. சில குறிப்பிட்ட எண்கள் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் ஒன்னா இருக்கும். மற்றபடி பெரும்பாலான ஜாதகத்துல ராசி பொருத்தம் இருந்தால் மகேந்திர பொருத்தம் இருக்காது, மகேந்திர பொருத்தம் இருந்தால் ராசி பொருத்தம் இருக்காது. அப்ப மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலே புத்திர பாகியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப நாட்டில் எத்தனை பேருக்கு குழந்தை பாகியம் இல்லாமல் இருக்கும்? மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், இந்த ரெண்டு பொருத்தம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாகியமே இல்லை அப்படின்னா நாட்டில் இவ்வளவு ஜனத்தொகை வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால அதெல்லாம் வந்து எதுக்காக பார்த்தாங்கன்னா ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான். ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு கரண பொருத்தம் நல்லா இருந்துச்சுன்னா யோனி பொருத்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லக்னாதிபதி, லக்னத்துக்கு 5 அதிபதி, லக்னத்துக்கு 9 அதிபதி, 1, 5, 9 அப்படின்றது திரிகோணஸ்தானம். இந்த பாவங்கள் நல்லா இருந்ததுனால் 5 வீடு புத்திரஸ்தானம், புத்திரகாரகன் குரு பகவான், இவர்கள் நன்றாக இருந்தால், 5 பாவத்தை சுபகிரகங்கள் பார்த்தால், 5 அதிபதி சுபகிரகங்களுடன் நட்பு கிரகங்களுடன் சேர்ந்தால், இப்போ ராசி கட்டம் நவம்ச கட்டம், இப்போ ஜாதகத்தில் பொதுவாக வந்து ஒரு ஜாதக நோட்புக் எடுத்திங்கன்னா இல்லை ராசி கட்டம் நவம்ச கட்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில இன்னொரு பல கட்டங்கள் உண்டு, அதில் சப்தாம்ச கட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த சப்தாம்ச கட்டம் அப்படின்றது புத்திர பாக்கியம் உண்டா இல்லையான்னு சொல்றதுக்கு தான். அந்த சப்தாம்ச கட்டத்தில் லக்னாதிபதி, 5 அதிபதி, குரு பகவான் நல்லா வலுப்பெற்று இருந்தால் யோனி பொருத்தமோ மகேந்திர பொருத்தமோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுவுமே கவனிக்காம யோனி பொருத்தம் இல்லையா இந்த ஜாதகம் வேண்டாம், இப்படிலாம் பல நல்ல நல்ல ஜாதகங்கள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சில ஜோசியர், சில கிளைண்ட்டை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சில நேர்கள் வந்து கேட்பாங்க, சார் நல்ல ஃபேமிலி சார், ஆனால் ஜாதகத்தின பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். இதுக்கெல்லாம் வந்து விதிகளும் பார்க்குற மாதிரி விதி விலக்கையும் பார்க்கணும். இப்போ இங்க உங்க வீட்டிலேருந்து உங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோலாம் போகணும்னு விதி உண்டா? இல்லையே. நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், 2-வீலரில் போகலாம், ஆட்டோவில் போகலாம், காரில் போகலாம், பஸ்லேயும் போகலாம். அதே போல தாங்க விதிகள் இருந்தால் விதி விலக்கும் உண்டு. அதே போல தான் இல்லை, பல ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம உங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு பல ஆப்ஷன்ஸ், ஷேர் ஆட்டோவில் போகலாம், ஆட்டோ புக் பண்ணிட்டு போகலாம், 2-வீலரில் போகலாம், யாருனா கூட்டின்னு வந்து விட சொல்லிட்டு போகலாம். இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி விதிகளும் இருக்கு, விதி விலக்குன்ற ஆப்ஷன்ஸும் உண்டு. இதையும் சேர்த்து கவனித்தால் மட்டும்தான் ஒரு ஜாதக பொருத்தம் பூர்த்தி அடையும். ஸோ இதெல்லாம் கவனிக்காமல் 10-8 பொருத்தம் இருந்தால் அது நல்ல ஜாதகம், 10-2 பொருத்தம் இருந்தால் அது நான் ஜாதகம் நல்லா இல்லை ஜாதகம் அப்படின்னா நாட்டில் பல பேர் வந்து டைவர்ஸ் ஆகி தான் இருப்பாங்க, பல பேர் பிரிச்சு தான் இருப்பாங்க. சரிங்களா? 7 வீடு கலத்திரஸ்தானம், ஆணாக இருந்தால் வரக்கூடிய மனைவி பற்றியோ, பெண்ணாக இருந்தால் வரக்கூடிய கணவனை பற்றியோ சொல்லும் இடம். அதில் தான் நவாம்சம் 9 கூறாக பிரிக்கப்பட்ட நவாம்சம் அப்படின்னு சொல்லி ஜாதக கட்டத்தில் இருக்கும். அந்த நவாம்ச கட்டத்திலையும் கிரகங்கள் வலுவாக இருந்தால் சுக்கரனோ 7 அதிபதியோ, பெண் ஜாதகத்தில் கூடுதலாக செவ்வாயோ, இதெல்லாம் பலமாக இருந்தால் 10 பொருத்தம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி பல விதிகள் விதிவிலக்கல் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு இது ஜாதகம் நல்லா இல்லை, நீங்களாவே டிசைட் பண்ணிக்கிறது இந்த ஜாதகம் வேண்டாம், இந்த ஜாதகம் ஓகே. இதில் இன்னும் சில என்ன இருக்குன்னா அவங்க ஒரு ஜாதகத்தை நினச்சிருப்பாங்க, இந்த ஜாதகம் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி, அந்த ஜாதகத்தை ஜோதிடர் வந்து பொருத்தம் இல்லை, நான் இந்த ஜோதிடருக்கு சரியாகவே பார்க்க தெரில, எனக்கு பிடிச்சிருக்க ஜாதகத்தை இவர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படி பல அனுபவங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கணும், விதிகள் என்ன, விதிவிலக்குகள் என்ன, பொருத்தம் எப்படி பார்க்கணும், இதெல்லாமே நான் வந்து என்னோடய யூடியூப்பில் போட்டிருக்கேன். பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும், இன்னும் டீப்பாக பார்க்கணும், என்ன பார்க்க என்னென்ன பார்க்கணும்,
மேலோட்டமா 10-8 பொருத்தம் இருக்குன்னா யாருமே ஜோசியரை பார்க்க தேவையில்லை, ஆன்லைன்ல கிடைக்கிறது, அதுக்கு புக் விற்கிறது, ஒரு நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படின்னு புத்தகமே கிடைக்கிறது, அதை வச்சு நீங்க பார்த்துட்டு போயிடலாமே. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். தலைவலிக்கிறது ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் போடுறோம், போகல, அடுத்தது என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போறோம்ல, நம்ம நாமளே போயிட்டு டாக்டர் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு அந்த மாத்திரை கொடுங்க இந்த மாத்திரை கொடுன்னு கேட்டால் முதல்ல என்ன விஷயமா போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க, நீங்களே எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க. இப்படி பல நல்ல நல்ல வரன்கள் வந்து விட்டு போயிருக்கு, வதுக்கள் விட்டு போயிருக்கு அப்படின்னு பல கம்ப்ளைண்ட்ஸு ஃபோன் மூலமாக வருது. நல்ல ஜாதகம் சார் விட்டு போயிடுச்சு, நல்ல ஃபேமிலி சார் விட்டு போயிருக்கு, சொந்தம் தான் சார் சொந்தம் விட்டு கொடுக்குறதுன்னு பார்த்தோம் சார், ஜாதகத்தையா பொருத்தம் இல்லைன்ட்டாங்க, ஒருத்தர் பொருத்தம் இருக்கு ஒருத்தர் பொருத்தம் இல்லை. இப்படி பல கேள்விகள் பல பதில்கள் இப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாமல் போயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தீர்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் வாட், அது என்ன, ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்விகளை நீங்கள் ஜோதிடர்களிடம் கேட்க வேண்டும். சரிங்களா, பொருத்தம் இல்லை அப்படின்னா ஏன் பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருக்குன்னா எப்படி பொருத்தம் இருக்கு, புத்திரபாகியம் இருக்கா இருந்ததுன்னா, இந்த மாதிரி சில கேள்விகளும் ஜோதிடர்களை கேட்கணும். அப்போதான் ஒரு ஜோதிடருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, அதனால இதெல்லாமே வந்து விதிகளும் உண்டு விதிவிலக்கும் உண்டு. 10 பொருத்தங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரஜ பொருத்தத்திற்கும் பல விதிவிலக்குகள் உண்டு. ஆயுள் தீர்க்கமாக இருந்தால் ரஜ பொருத்தம் பார்க்கணும் தேவையில்லை. சிரச ரஜ்ஜுவா இருந்தால் சிரரஜ்ஜு பத்தியம் நாஸ்தி, சிரச ரஜ்ஜுவா இருந்தால் ஆண் மரணம் அப்படின்னா கல்யாணம் பண்ண உடனே ஆண் வந்து மரணம்னு கிடையாது, அவர் ஆயுள் பாகம் 80 வயசுனா அந்த 80 வயசுக்கும் உயிரோடு தான் இருப்பார். என்ன, பெண் சுமங்கலித்தன்மை இழந்து விடுவார் அவ்வளவுதானே தவிர, உடனே கல்யாணமான ஒரு 4 மாசத்துல பையன் இறந்துடுவான். கண்டரஜு ஸ்ரீயம் ஹரேத், பெண் மரணம் அப்படின்னு இருக்கும். அப்ப பெண் மரணம்னா கல்யாணமான உடனே பெண் மரணம் கிடையாது, பெண்ணுக்கு 90 வயசு ஆயுள்னா 90 வயசு இல்லைக்கு தான் இருப்பாங்க, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அது வந்து யாருக்கு என்ன பொருத்தம் ஆயுள் பாவம்ன்றது பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்படுது, இன்னொருத்தர் வந்துதான் அதை தடுக்க கெடுக்கணும்ன்றதே கிடையாது. வைர ரஜ்ஜு, வைர ரஜ்ஜுவானாலும் புருஷன் யாருன்னொருத்தருக்கு மரணம் ஏற்படும், இது என்ன லாஜிக்குன்னே புரியல. புத்திர நாஸ்தி அப்படின்னா புத்திர நாஸ்தின்னா புத்திரனே பிறக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு அஞ்சாம் பாவம் வலுவா இருக்கு, குரு பகவான் வலுவா இருக்காருன்னா புத்திரபாகியம் உண்டு. ஆனால் புத்திரபாகியம் புத்திர நாஸ்தி அப்படின்னா புத்திரன் சொல் பேச்சு கேளாமைன்னு ஒரு அமைப்பு உண்டு. என்னப்பா என் பையன் என் பேச்சே கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கோப குணம் கொண்ட ஒரு குழந்தையா பிறக்கும். ஸோ உங்களுக்கு அவர்கள் மூலம் மன வருத்தம் ஏற்படுமே தவிர, வைர ரஜினால வந்து புருஷனை ஆண் மரணம் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஸோ இப்படி பல விதிகள் உண்டு விதிவிலக்குகள் உண்டு, இது எல்லாமே நம்ம அனுசரிச்சு போகணுமே தவிர, இது தினப்பொருத்தம் இல்லைன்னா கண்ணை மூடி குருட்டு நம்பிக்கையோடு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. யோனி பொருத்தம் இல்லையா புத்திரனே பறக்காது, இவங்களாவே டிசைட் பண்ணிக்கிறது. சாம்பார் செய்யறதுக்கு புளி இல்லை, அது உடனே புளி இல்லைன்னா சாம்பாரே செய்ய முடியாத, தக்காளி போட்டும் செய்யலாம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, தக்காளி புளிப்பு தன்மை உண்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே போல தாங்க ஜாதகத்திலையும் ஆப்ஷன்ஸ் உண்டு, அது என்னென்னு கவனிக்கணுமே தவிர எடுத்தவொடனே இதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஸோ அடுத்தடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.